ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். மேத்ஸ் வித் மாத்தீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நாம 10th மேத்ஸ் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு 1.19 பார்க்க போகிறோம். கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்றதை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கலாம். சார்பு எஃப் வந்து எதுக்கு இடையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மெய் எண்களுக்கு நடுவில் இருக்குது. ஆறுங்கிறது என்ன, நமக்கு மெய் எண் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனது f(x) இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து நமக்கு ஃபங்க்ஷன் எப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னால், f(x) ஈக்குவல் டு ஒரே ஒரு சிங்கிள் ஃபார்முலா மட்டும் கொடுத்துட்டு x-னுடைய மதிப்புக்கு ரேஞ்ச் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து x-னுடைய மதிப்பு ஒவ்வொரு மதிப்புகளுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தான் x-னுடைய மதிப்பாக வந்து நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு நமக்கு போயிட்டே இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, x-னுடைய மதிப்பு வந்து நமக்கு x-னுடைய மதிப்பு -2 இருக்கும்போது, அதாவது -2 விட குறைவான x மதிப்புகளுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்தா நம்ம -2 எடுப்போம். இப்போ இங்கே லெஸ் தேன் மட்டும் கொடுத்துக்கிறதுனால -2 வராது. ஸோ -3 அதுக்கு மேலே உள்ள இந்த இதுக்கெல்லாம் நம்ம வந்து எந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, 2x+5 அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி -2 வரைக்கும், இந்த -2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -2, எக்ஸுடைய மதிப்பு லெஸ் தேன் x3, அதாவது 3க்கு முன்னால 2 இருக்குது. ஸோ 2-லிருந்து -2 வரைக்கும் உள்ள எக்ஸினுடைய மதிப்புகளுக்கு ஃபங்க்ஷனாக நாம் எதை யூஸ் பண்ணுறோம், x²-2 யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி எக்ஸினுடைய மதிப்பு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 மற்றும் அதனுடைய அதிகமான மதிப்புகளுக்கு வந்து எக்ஸ் மதிப்பு இருக்கும்போது நம்ம எந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, 3x-2 யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு எக்ஸினுடைய மதிப்பு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மதிப்புகள் கொடுத்து அதுக்குடைய மதிப்புகள் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 4f(4)னா எக்ஸினுடைய மதிப்பு என்ன, 4. ஸோ 4ங்கிற மதிப்புக்கு எந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, +4. ஸோ +4க்கு எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், இது. -2 அப்படின்னு மதிப்பு எக்ஸுடைய மதிப்பு இருக்கும்போது, -2 இருக்கும்போது நாம் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். +4 இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன், +1 இருக்கும்போது நம்ம எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், +1 வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நடுவில் வருது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். -3 இருக்கும்போது நம்ம எந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம், இந்த ஃபங்க்ஷனு. ஒன்றையும் தனித்தனியாக யூஸ் பண்ணி அந்த எக்ஸின் மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டரில் இருக்கிற f(4)க்கு வந்து மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அப்போ x=4 இருக்கும்போது எந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும், x=+4 இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். அப்போ f(x) வந்து நமக்கு என்னென்னு எடுத்துக்கணும், 3x-2 அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கணும். இதில் போய் நம்ம எக்ஸுக்கு பதிலாக 4 பிரதியிட போகிறோம். ஸோ 3×f(4)னுடைய மதிப்பு கண்டுபிடிக்கும் போது, 3×4-2, ஸோ 12-2 நமக்கு என்ன கிடைக்கும், 10. இப்போ f(4)ன் மதிப்பு 10 சொல்லி நமக்கு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி செகண்ட் ரோம் லெட்டரில் f(-2)ன் மதிப்பு கேட்டிருக்கிறாங்க. -2ங்கும்போது எக்ஸினுடைய மதிப்பு என்ன, -2. எக்ஸினுடைய மதிப்பு -2 இருக்கும்போது எந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும், x²-2 யூஸ் பண்ணணும். ஸோ f(x) = நம்ம எந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம், x²-2 யூஸ் பண்ணணும். அப்போ f(-2)-2²-2. ஸோ 4-2 சொல்லி நமக்கு மதிப்பு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி மூன்றாவது கணக்கு பார்க்கலாம். இதில் f(4)+2×f(1)னுடைய மதிப்பு கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், f(4)க்கு மதிப்பு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ f(1)னுடைய மதிப்பு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். f(1) கண்டுபிடிக்கும் போது எக்ஸினுடைய மதிப்பு என்ன, 1. ஸோ 1 இருக்கும்போது எக்ஸினுடைய மதிப்பு 1 இருக்கும்போது எந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும், +1 இருக்கும்போது x²-2 யூஸ் பண்ணணும். ஸோ f(x)=x²-2 அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ f(1)னுடைய மதிப்பு கண்டுபிடிக்கலாம், 1²-2=-1 சொல்லி நமக்கு கிடைக்கும். 1-2 -1 சொல்லி கிடைக்கும். இப்போ நமக்கு கணக்கில் கேட்டிருக்கிறது f(4)+2×f(1). ஸோ f(4)க்கு நமக்கு மதிப்பு தெரியும், 10, +2×f(1)ன் மதிப்பு -1. ஸோ 10-2 நமக்கு என்னென்ன மதிப்பு கிடைக்குது, 8 சொல்லி கிடைக்குது.
அப்போ f ஆஃப் 4 பிளஸ் 2 இன்ட்டு f ஆஃப் 1 இன் மதிப்பு 8 சொல்லி நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ நாம் வந்து ஃபோர்த் ரோம் லெட்டரில் கொடுத்துருக்குற கணக்கு பார்க்கலாம். f ஆஃப் 1 மைனஸ் 3 இன்ட்டு f ஆஃப் 4. f ஆஃப் 1க்கும் நமக்கு மதிப்பு தெரியும், நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம். f ஆஃப் 4க்கும் மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா f ஆஃப் மைனஸ் 3. மைனஸ் 3னா எக்ஸினுடைய மதிப்பு மைனஸ் 3 இருக்கும்போது எந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 3 இருக்கும்போது 2x plus 7 ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். ஸோ f ஆஃப் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மைனஸ் 3 பிளஸ் 7 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ மைனஸ் 6 பிளஸ் 7 1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இப்போ நாம் எல்லா மதிப்புகளையும் இந்த ஃபங்க்ஷனில் பிரதிட்டுலாம். f ஆஃப் 1 மைனஸ் 3 இன்ட்டு f ஆஃப் 4 பை f ஆஃப் மைனஸ் 3. ஸோ f ஆஃப் 1க்கு மதிப்பு நம்ம எங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், இங்கே மைனஸ் 1. மைனஸ் 3 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 மதிப்பு 10 வகுத்தல்ல எஃப் ஆஃப் மைனஸ் 3 மதிப்பு 1. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, மைனஸ் 1 மைனஸ் 30 வகுத்தல்ல 1 கிடைக்கும். ஸோ மைனஸ் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குது, மைனஸ் 31. மைனஸ் 31ன்றது தான் இந்த ஃபங்க்ஷனுக்கான மதிப்பு. இதை மட்டும் நாம் ஞாபகம் வச்சுக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸினுடைய மதிப்பு ஒவ்வொரு மதிப்புக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி நாம் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த கணக்கை ஈஸியாக அதுக்கான ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். உறவுகளும் சார்புகளுக்குமான இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டுக்கான வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்துட்டு எக்ஸசைஸ் சம்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.